வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆகிருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணுன்றது பல பேர் மாதிரி எனக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்துகிட்டு இருந்தது. நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் இன்னொரு பக்கம் தனியாக நோட்ஸில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னலாம் பேசலாம், என்னென்ன கோட்ஸ் சொல்லலாம், எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப பிளாங்காக இருக்குது. பட் ஆனால் அது ஒரு சந்தோஷமான தருணம். இந்த இடத்துல நான் இது ஒரு அச்சீவர்ஸ் மீட்டுன்றதை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா பல பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக நன்றி சொல்கிறது மட்டும்தான் இதுக்கு வந்து தகுதியானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து நம்ம எல்லோரையும் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இதுதான்ப்பா இப்படி தான் வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து நம்மளை எல்லோரும் கூட்டி போயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு சிகரமில் நிறுத்தியிருக்கிற நம்ம சுரேஷ் அகாடமிக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். மிகப்பெரிய நன்றி சார். இந்த ராம்நாடு லொக்காலிட்டியில் பொதுவாக வந்து வெளிநாடுக்கு போகிறதும் இராணுவம் மிலிட்ரியில் ப்ளேஸ் ஆகிறதும் வந்து ஒரு சகஜமானதாகவும் சாதாரணமாகவும் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்படி ஒரு பெருவாரியான மக்களை கவர்மெண்ட் ஜாப் பக்கம் திருப்பினதுக்கு சுரேஷ் அகாடமியோட பங்கு மிக முக்கியமானது. இப்படி இருக்கிறதுனால பல பேர் வந்து இதனோட அவேர்னஸில் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படித்து முக்கியமாக பல பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆகி இது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். சுரேஷ் அகாடமியில் நான் வந்து பெருசாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அந்த 24 hours ஸ்டடி ஹால் அப்படின்றது. 24 hours ஸ்டடி ஹால்ன்றது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லாமல் அதை செஞ்சு காட்டி நானும் அந்த 24 hours ஸ்டடி ஹால் இல்லைனா இந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். நான் பொதுவாகவே ஒரு நாக்டர்னல் பேர்டு மாதிரி நைட் நேரத்தில் தான் அதிகமாக படிப்பேன். ரொம்ப நல்லா படிக்க முடியும். பல பேர் விடிய காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். நான் நைட்டு தான் படிப்பேன். ரொம்ப லேட் நைட் வந்து படிச்சுட்டு விடிய காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எழுந்திரிச்சு படிச்சு நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி தான் நான் படித்தேன். அந்த ஒரு 24 hours ஸ்டடி ஹால் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நான் அதை வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த விஷயத்தை சுரேஷ் அகாடமி எப்போதுமே மெயின்டைன் பண்ணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஃபேமிலின்றது என்னோடய அண்ணன் அண்ணிகள் என்னோடய ஊரில் உள்ள பசங்க இங்கே கூட என் கூட படித்த பசங்க எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஒரு ஒரு குமுலேட்டிவான ஒரு எஃபர்ட்னால தான் வந்து நான் முருசுத்தமன் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வந்திருந்தால் மேடைக்கு வர அப்பா அப்பா வாங்க அண்ணன் வாங்க. அப்பாவை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றினதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்த சாதனைகளை உருவாக்கின ஒரு சிற்பி தான். எல்லாருமே வந்து இந்த வெற்றியை வந்து அவங்க எப்படி இந்த ஜேர்னியை கடந்து வந்தாங்கன்றதான் சொல்லிகிட்ருக்காங்க. நான் வந்து ஒரு மனிதன் அவனோட பையனை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாருன்றது அவருடைய கனவை தான் நான் நிறைவேற்றியிருக்கேன். இந்த ஜேர்னி வந்து முழுக்க முழுக்க எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தமானது. சூரியவம்ச படத்தில் சாத்துக்குமார் மாதிரி அவரையும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டு கண்டிப்பாக பேசுவார். இந்த சிண்ட்ராஸ் உருவாக்கிய பெரிய ராசு சிகரம் தொட்ட சாதனையாளர் விழாவிற்கு வருகை தரும் அனைவருக்கும் எனது முதக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திற்கு நான் வந்ததற்கு முக்கிய காரணம் நான் பெற்ற செல்வ மகன்தான். நான் என் பையனை ஆரம்ப கல்வியில் படிக்கும் போதே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கோரிக்கை வைத்து படிக்க வைத்தேன். முதன் முதல் என் மையனை வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கும்போது அந்த ஸ்கூலில் போய் பள்ளிக்கூடம் சேர்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஒரு பையனுக்காக நான் வண்டி விட முடியாதுன்னு சொல்லி அவர் அந்த பள்ளியினுடைய தாளாளர் வந்து சொன்னார். அப்போ நான் வந்து என்னுடைய பையன் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தே ஆகணும் சார், நான் வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியாக படிக்காமல் என்னுடைய குலத்தொழிலுக்கு நான் போயிட்டேன், என் பையனை கண்டிப்பாக நான் படித்து நான் ஒரு அரசியல் அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லி ஒரே ஆர்வத்தோடு அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் சொல்லுவார் ஒரு பையனுக்காக நான் வண்டி விட்டு எனக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டார். அப்போ அந்த ஸ்கூலில் எத்தனை பையன் சேர்த்தா நீங்கள் எனக்கு வண்டி விடுங்க ஊருக்கு அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஊர் சின்ன கிராமம் கொம்பூதி. அப்போ அவர் சொல்லுவார் ஒரு 7-8 பசங்க வந்தாக்கா நான் வண்டி விடுவேன் சார் சொன்னாப்பில். 7-8 பையனுக்கு நான் பணம் கட்டுறேன் சார்னு சொன்னேன். அந்த வெறியினால் அவர் என்ன சொன்னார் வண்டி விடுறேன்னாரு. ஒரு பையனை அட்மிஷன் சேர்த்த ஒரு வாரத்தில் ஒரு 10 பசங்க சேர்ந்தாங்க. வண்டி விட்டாப்பில் பையன் படித்தான். என் பையன் 5வது எல்கேஜிலேருந்து 5வது படிக்கையில் அந்த வருஷம் ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம் வச்சாங்க தமிழ்நாடு அளவில். அன்றைய ஜனாதிபதி வந்து என் பையனுக்கு நல்ல தமிழ்நாடு அளவில் நல்ல மார்க் எடுத்தனால ஒரு பிள்ளையார் படம் விருது கொடுத்தாங்க. அடுத்தபடி 6வதில் போய் பெரம்பலூர் மாவட்டத்தில் 6லேருந்து 12வது ஒரு ஸ்கூலில் சேர்த்தேன். அது நல்ல தமிழ்நாடு அளவில் பேர் போன ஸ்கூலு. அந்த ஸ்கூல்லையும் நல்ல மார்க் எடுத்திருந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன் என் பையனை 10வதில் வந்து நீ நம்ம ஊரில் மேடையில் ஏறி பரிசு வாங்கிடுப்பான்னு சொல்லி கோரிக்கை வச்சேன். அதே மாதிரி 10வதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்து எங்கள் ஊரில் பரிசு 4 பரிசு வாங்கினாப்புல. அடுத்து பிளஸ் டூலையுமே நான் என் பையனுக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், தம்பி நீ பிளஸ் டூலையும் நீ மேடையில் ஏறி பரிசு வாங்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பிளஸ் டூலையும் 1099 மார்க் எடுத்து முதல் பரிசு எடுத்து 4 பரிசு வாங்கினார். அடுத்தபடியாக எனக்கு வந்து என்னுடைய கனவு வந்து ஒரு டாக்டராக்கி
நம்மளை போல எளிமையானவங்களுக்கு இலவசமாக சிகிச்சை செய்யணும்னு சொல்லி என்னுடைய ஆசை. அந்த டாக்டர் செட்டு எனக்கு நினைவாக போல ஒரு கட்டாம் மார்க் ஒரு மார்க்கில் போச்சு. அதன் பிறகுதான் சரி எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கி ஒரு அரசு அதிகாரி ஆக்கணும்னு என்னுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவை என்னுடைய பையன் நிறைவேற்றி கொடுத்துட்டான். அதுக்காக இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பொதுவாக வந்து பசங்க வந்து அப்பாக்கள்கிட்ட அன்பையோ எந்த ஒரு நன்றியுமே பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க, பெருசாக பேசிக்க மாட்டோம். கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்ப்பா, எமோஷனல் ஆகிட்ட மன்னிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் ஊர் பேர் கொம்பூதி, ஏர்வாடி பக்கத்தில். அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லோரும் என்னோடய வெற்றியை அவங்களோட வெற்றியாக நினச்சி கொண்டாடினாங்க. அது வந்து மிக மறக்க முடியாத தருணம். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த சிட்டிசன் படத்தில் அஜித் எல்லா கடலில் எல்லாரும் அவங்க ஊரே மூழ்கும்போது அஜித்துன்ற அந்த அஜித்தோட சின்ன வயசு கேரக்டரை எல்லாருமே தூக்கி மேலே விடுவாங்க. அந்த மாதிரி பல பேரோட கைகளை தூக்கி விட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக நன்றி கடன் மட்டும்தான் பட்டிருக்கேன். திரும்ப திரும்ப அதை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். அப்பா அம்மா வந்து நம்ம மழை காலத்தில் குடைகள் மாதிரி நான் அவங்கள ஒப்பிட விரும்புகிறேன். மழை காலம் வந்தோன்னா எல்லாருமே வீட்டில் குடை இருக்கான்னு செக் பண்ணிப்போம், குடை இல்லைனா வாங்கி வச்சுப்போம். ஏன் குடை வாங்குகிறோம்? குடை வந்து மழையை நிறுத்திட போதா? கிடையாது. ஆனால் அந்த மழையில் நம்மளை நிற்க வைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், சர்வை பண்ணுவோம். அந்த மாதிரி டஃப் டைம்ஸில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்னை சர்வே பண்ண வச்சதுக்காக எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏன்னா வந்து வீட்டில் கோவிட் டைமில் ஒரு ஃபினான்ஷியலாக எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஒரு செட்பேக்கில் போனோம். கண்டிப்பாக என்னுடைய ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு நிர்பந்தம் இருந்தப்போ கூட இல்லைப்பா நீ எய்ம் பண்ணதை படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க எங்கள் அப்பா. அதுக்கு வந்து நான் எங்கள் அப்பா வந்து யூபிஎஸ்சி படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்ற கனவு இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு முதல் படிப்பை ஏறியிருக்கேன். நான் கண்டிப்பாக அதையும் நிறைவேற்றுவேன்னு எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் அடுத்த ஃப்யூச்சர் ஆஸ்பிரியன்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எஃபர்ட் வந்து எல்லாருமே போடுறீங்க, போடுவோம். ஒரு ஈடுபாட்டோட கண்டிப்பாக எஃபர்ட் போடுவீங்க. அது வந்து எப்போ வெற்றியாகும் அப்படின்னா, அந்த எஃபர்ட்டை வந்து கரெக்டான ஒரு இடத்துலையும் ஒரு கரெக்டான ஒரு டூலை வச்சு போடுறது தான். இப்போ நம்ம திருச்சி போகணும் அப்படின்னா நம்ம நார்த்தில் போகணும், நமக்கு தெரியும் திருச்சி போகணுன்னு. நம்ம சவுத்தில் போனோன்னா திருச்செந்தூர் தான் போகணும், முருகனை கும்பிட்டு திரும்ப வர வேண்டியதுதான். ஸோ எஃபர்ட் வந்து நானும் ரொம்ப நாளாக படிக்கிறேன் ஆனால் முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு. அதுக்கு காரணங்கள் வந்து அந்த எஃபர்ட்டை ஒரு கரெக்டான இடத்துலையோ கரெக்டான ஒரு டூலை யூஸ் பண்ணி போடாமல் இருக்கலாம். எல்லோரும் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்களா, நாளைக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஒரு துளி ஒவ்வொரு துளியாக சேர்ந்து தான் கடல் கூட உருவாகியிருக்கு. உங்களோட எஃபர்ட்டை வந்து கரெக்டான இடத்துல தயவு செஞ்சு போடுங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே படிங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்னா, கிளாரிட்டி மூலமா வரும். எப்படி கிளாரிட்டி இருக்குன்னா, நமக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லா வர்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாகவும், கொஞ்சம் நெகட்டிவாக கொஞ்சம் செட்பேக்கில் இருக்கிற விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அதுக்கான டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக நம்மளால் இதை பண்ணி முடிக்க முடியும். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரம்ன்றது மிக பொன்னான விஷயம் சொல்லுவாங்க. ஒரு விருப்புடனோ வெறுப்புடனோ இவ்வளோ நேரம் இந்த நேரத்தை எனக்கு செலவழித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஆஸ்பிரியன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், விதைகள் அனைத்தும் செடிகளாகித்தான் மரங்களாகின்றன. பொறுமை கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.